சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்த பிறகு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திக்கிறார். காட்சிகளை நேரலையில் பஞ்சாப்ல 2661 அதே மாதிரி கர்நாடகா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் 2000க்கு மேற்பட்டும் டெல்லி போன்ற இடங்களில் 1515. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியே என்னன்னாக்கா இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, படிப்படியாக உயர்ந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே கடந்த வாரம் பார்க்கும்பொழுதுக்கும் இந்த வாரம் பார்க்கும்பொழுதுக்கும் நமக்கு மார்ச் 1 ஒரு 475 கேஸ் இருந்ததுன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2000 எட்டுற அளவுக்கு 1800 கேஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ இதற்கு தான் தலைமை செயலர் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையரோட மீட்டிங் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உயர்மட்ட ஒரு கூட்டங்கள் இல்லாமல் நம்ம மருத்துவக்குழு வல்லுநர்களோட கூட்டமும் போடப்பட்டது. அதிலும் இதுக்கு எப்படி இதை நம்ம குறைப்பதற்குங்கிறதுக்கு தான் நம்ம அரசு லெவலில் ஒரு கோர் கமிட்டி மூத்த செயலர் மதிப்புக்குரிய திரு அதுல்ய மிஸ்ரா சார் தலைமையில் சிஆர்ஏ நான் பொதுப்பணித்துறை செயலர் நாள்தோறும் ரிவ்யூ பண்ணி தலைமை செயலர் அவர்களுக்கு ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இந்த ஏற்றுமுகத்தை நம்ம நிறுத்தலாம், இறக்குமுகம் கொடுக்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படிப்படியாக இந்த தளர்வுகள், ஏற்கனவே உள்ள தளர்வுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பள்ளி கல்வியில் நிறைய கவனத்தினால 9, 10, 11ஆம் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் இல்லாத இனங்களில் நம்ம லீவ் விட்டோம். அதே மாதிரி மேற்படிப்புள்ள இன்ஸ்டியூட்ஸு இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான இன்ஸ்டியூட்க்கு லீவ் விட்டோம். ப்ரீ ஃபைனல் இயர் மெடிக்கல், ஆயுஷ் போன்றவருக்கு லீவ் விட்டோம். அதே மாதிரி நிறையான வழிமுறைகள் மற்றும் கோவிட் சார்ந்த பழக்கங்களை பின்பற்றுவதற்கு இன்றைக்கி கூட நம்ம ஸ்டெப் எடுத்தோம். இருப்பினும் நமக்கு இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த மாஸ்க் போடும் பழக்கம் அறவே இல்லாத காரணத்தினால் நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 நாள் முன்னாடி ஒரு காஞ்சிபுரத்தில் ஏனாத்தூர்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு தனியார் டீம்டு யூனிவர்சிட்டியில் முதல் இயர் மாணவர்களுக்கு 52 பேருக்கு உறுதியாச்சு. அதே மாதிரி சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் ஆவடியிலேருந்து பணியாற்றும் நபருக்கு போட்டு இன்றைய காலை தினம் கூட அந்த பகுதியில் நான் ஆய்வு மேற்கொண்டேன். 150 பேர் சாம்பிள் எடுத்தால் ஒரு 18 பேர் அது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் மீதமுள்ள 300 பேருக்கு இன்றைக்கி எடுக்கும் பணி நடக்கிறது. ஸோ இது எல்லாம் என்ன எடுத்து காட்டு அப்படின்னாக்கா நம்ம தயவு செய்துங்க எங்களை பார்த்து மாஸ்க் அணியும் அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை பார்த்த உடனே மாஸ்க் அணிகிறாங்க. நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறேன், ஏங்க நாங்கள் கொரோனாவா? எங்களை பார்த்து நீங்கள் மாஸ்க் அணிஞ்சால் நாங்கள் கொரோனா இல்லைங்க, நமக்குள்ளே ஒருத்தர் கொரோனா இருக்கார், மாஸ்க் அணியாமல் சுற்றிட்டு இருக்காரு, அவர்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். உங்களுக்கு நோய் இருந்தால் இன்னொருத்தருக்கு பரவாமல் தடுக்கணும். இந்த பேசிக் பிரின்சிபல் பார்க்கல. இன்றைக்கி மருத்துவமனைக்குள்ளே இவ்வளோ நோயாளிகள் இருக்கும் இடத்துல நாங்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்ட போது பல பேர் மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க, தள்ளி உட்காராமல் இருக்காங்க. இது தயவு செய்துங்க நம்ம பழக்கத்தை, கொரோனா தன்னோட பரவல் பழக்கத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரல, ஆனால் நமக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங், அது எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்மை காலத்தில் எந்த சேஞ்சும் இல்லை. அதே மாதிரி டபுள் மியூட்டன்ட்டுங்கிறது மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யூகே ஸ்ட்ரெயின் ஏற்கனவே 14 பேருக்கு உறுதியாச்சு, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்ட்ரெயின் ஒரு நபருக்கு உறுதியாச்சு. இவங்க அனைவரும் குணமாகி போயிட்டாங்க. ஆனால் மத்திய அரசோட ஆய்வு என்ன சொல்கிறதுனா இதற்கும் கேஸ் அதிகமாகிறதுக்கும் லிங்கேஜ் கிடையாது. அதை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டும். இந்த வெளிநாட்டு ஸ்ட்ரெயினோ டபுள் மியூட்டன் ஸ்ட்ரெயினுக்கும் இதுக்கும் லிங்கேஜ் கிடையாது. டபுள் மியூட்டன் ஸ்ட்ரெயின் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. இதற்கு நம்ம தலைமை செயலர் கடந்த கூட்டத்தில் நம்மளும் அந்த சாம்பிள்ஸை இன்னும் கூடுதலாக எங்கெங்கே கூட்டாக வருதோ அந்த சாம்பிள்ஸை பெங்களூரில் இன்ஸ்டம்க்கு அனுப்பி அதற்கு ஆய்வு செய்கிறதுக்கும் மேற்பாடு செய்கிறதுக்கும் ஜென்ரலாக அவங்க சொன்னது என்னென்னா கடந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் இருக்கக்கூடிய கொரோனாவின் உள்ள வேரியண்ட்டு தான் இப்போ இருக்கிற சர்ஜுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் கிடையாது. ஆனாலும் இதை ஆய்வு செய்வதற்கு நாங்கள் அதை கூடுதலாக அனுப்பியிருக்கோம். இப்போ எங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் கிளஸ்டர்ஸ் ஸ்கூல்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, காலேஜஸ் இதெல்லாம் பார்க்கறதில்ல. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா இப்போ ஐடிஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே மூடி அவங்கள அனுப்பினா ரிஸ்க்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் டெஸ்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் வந்த பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட், நெகட்டிவ் வந்த பீப்புளுக்கு எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் இல்லைன்னு உறுதி செய்த பிறகு அவங்கள அனுப்புவோம். ஜென்ரலாக நாங்கள் பார்த்தது इन्नी डेट के तमिलनाडु ग्रामपुरத்தில் 1.28 லட்சம் குடியிருப்புகள் இருந்தா 2431 குடியிருப்பு பகுதியில் தான் இந்த நோய் வந்து தற்போது ஆக்டிவ் கேஸ் இருக்கு. அதுலயும் 3க்கு மேற்பட்ட கிராமப்புறத்துல வந்து 103 குடியிருப்புல தான் தற்போது இருக்கு. 3ல இருந்து குறைவாக 2328 குடியிருப்புகள்ல தற்போது ஆக்டிவ் கேसेस இருக்கு. நகர்ப்புறத்தை பொறுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் 1.22 லட்சம் தெருக்களை நம்ம கணக்கீடு செஞ்சால் 1.18 லட்சம் தெருக்கள் ஃப்ரீயாக இருக்குது. 3960 தெருக்களில் நோய்த்தன்மை இருக்குது. நோய்த்தன்மை அதில் 409 இடங்கள் 3க்கு மேற்பட்ட கேஸ் இருக்குது. 3551 இடங்களில் 3க்கு குறைவாக கேஸ் இருக்குது. ஆக மொத்தம் கிராமப்புறம் 103 நகர்ப்புறம் 409 தெருக்கள் சேர்த்து 512 இடங்களில் மைக்ரோ கண்டெயின்மெண்ட் That is அந்த தெருவிலேருந்து வெளியில் வரக்கூடாது, அந்த குடியிருப்புலேருந்து வெளியில் வரக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, அந்த பகுதியில் செக் பண்ணோம். கடைசியாக ஏற்கனவே நாங்கள் சொன்னபடி நம்ம சராசரியாக இந்தியாவிலே மேக்ஸிமம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு நம்ம தான் பண்ணுறோம். மத்திய அரசோட கைட்லைன் 70% பீப்புள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணணும். 52,000 டெஸ்ட்டு மார்ச் 1 பண்ணோம். நிறைய மாற்றி இன்றைக்கி 83,000லேருந்து 85,000 வரைக்கும் ஏற்றிருக்கோம். இதில் நம்ம நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு எந்த வழியுமே இல்லைங்க. நோய் உடனிருப்போர் தொடர்பு உள்ளவர்கள் அவர்கள் எடுத்து தான் ஆக வேண்டும். அதே மாதிரி ஆங்காங்கே மார்க்கெட் பகுதி கூட்டங்கள்லேருந்து வரவங்களை எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ எங்களோட அனுமானம் இது வந்து இன்னும் சற்று ஏறி தான் பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் இறங்க தொடங்கும். ஸோ நமக்கும் இது வந்து ஒரு காலகட்டத்தில் 2000 தாண்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இப்போ 85,000லேருந்து 1,00,000 டெஸ்ட்டும் பண்ணுறோம். நோயோட தொடர்புள்ளவர்களை நம்ம எடுக்கும்போது சராசரியாக 3லேருந்து 5 விழுக்காடு அதில் பாசிட்டிவ் வருது நோய். ஸோ இதுக்கு தான் அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். குறிப்பாக படுக்கை வசதி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேவையான படுக்கை வசதிகள் மருத்துவமனையில் தயார் நிலையில் வைத்திருக்கோம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மருந்துகள். ஆமாம், நம்ம மருத்துவர்களோட கருத்து என்னன்னாக்கா தானாக டோலோ மாத்திரை சாப்பிடுவது போன்றவை அறவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் 5 நாள் இருந்து இருக்கக்கூடாது. நமக்கு டோசிலிசுமேப் 4428 கையிருப்பில் உள்ளது. ரெமடெசிவிர் 1,49,872 மாத்திரைகள் கையிருப்புறது. எனாக்சபரின் 2,70,231 கையிருப்பில் உள்ளது. அதே மாதிரி நம்ம வயலேஷன் பொறுத்த வரைக்கும் சராசரியாக நம்ம வந்து மாஸ்கை அணிவிக்காத காரணத்தினால் சுமார் 60,000க்கு மேற்பட்டோர் மேலே ஆல்மோஸ்ட் 1.5 crore ஃபைன் பண்ணியிருக்கோம். வேக்சின் பொறுத்த வரைக்கும் 39,073 லட்சம் கை வந்துள்ளது. அதில் 25,39,000 நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கையில் 14 லட்சம் உள்ளது. நம்மளோட ஏப்ரல் 2 இன்னும் 10 லட்சம் வேக்சின் வர இருக்கிறது என்ற செய்தியை தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேங்க, செல்ஃப் மெடிக்கேஷன் டிஎம்ஏ இருக்கார். மூத்த மருத்துவ வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து டீன் ஐஎம்ஏ அதே மாதிரி டாக்டர் உமாநாத் எல்லா தலைமையிலும் மருத்துவ ரீதியான மீட்டிங்கும் போட்டு நம்ம வந்து கோவிட் கேர் சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். கோவிட் கேர் சென்டர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜன் பெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஆக்சிஜன் பெட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,36,16 பெட்டுகள் தயார் நிலையில் இருக்குது. அதில் 56,531 படுக்கைகள் வந்து பெரும்பாலும் அரசு மற்றும் தனியாரில் மருத்துவமனையில் இருக்குது. மருத்துவமனை கோவிட் கேர் சென்டர் நம்ம காலேஜ் கல்லூரிகள் அத்திப்பேட்டு போன்ற இடத்தில் ரஃப்லி 79,485 பெட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே செயல்பட்டது. அதை எல்லாத்தையும் ரிவைவ் பண்ண சொல்லியிருக்கோம். மைல்டு அண்ட் மாடரேட் அண்ட் ஏசிம்டமேட்டிக் கேஸஸ் பயன்படுத்துவதற்கு அதே மாதிரி கையிருப்பில் நம்ம தேவையான மருந்துகள் மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் அளவு 357 கிலோ லிட்டர்லேருந்து 778 கிலோ லிட்டருக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆக்சிஜன் பெட்ஸே சுமார் 30,000 பெட் இருக்குது. தற்பொழுது அதோட ஆக்குபேஷன் இப்போ கிங் மருத்துவமனை ஓமண்டூரா மருத்துவமனையை தவிர்த்து மற்ற மருத்துவமனைகளில் நிறைய வேக்கன்சி இருந்தால் கூட நம்ம தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தில் தயார் இருக்கும். பட் மருத்துவர்களோட மீண்டும் மீண்டும் வேண்டுகோள், இதை மருத்துவ ரீதியாக அணுகிறதோட மருத்துவ சாரா ரீதிகள் தட் இஸ் நோய் தடுப்பு ரீதிகள் அணுக்குவது தான் நிலையான சக்ஸஸ் கொடுக்கும். அதற்கு பொதுமக்கள் எங்களுக்கு இந்த மாஸ்க் அணிவது தள்ளி நிற்பது போன்றவை கட்டாயம் கடைபிடித்தால்தான் முடியும். இதில் எந்த சுணக்கம் காட்டினாலும் इन्नोर्तर पोडला सर नम्म पोट्टिरुक्कोमा नम्म पक्कत्तिल इरुक्किर पोट्टिरुक्कोमांगरद दयवु सेय्து उरुदि सेய்ய वेंडुम एंड्रु वेंडुकोल्गिरेन SDMA ट्वीट எப்பவுமே நான் சொல்றேங்க நம்ம வந்து 6993 கேஸ் உறுதியாகும்போது நம்ம 6000 மாதிரிகள் எடுத்துட்டோம் ஜூலை 27ஆம் தேதி ஓகே இப்போ தொலைநோக்கு பார்வையுடன் நோய் கட்டுப்பாட்டுக்கான நிரந்தர வழி நம்ம வந்து தற்காலிக வழிகள் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குங்க நம்ம வந்து டெஸ்டே பண்ணாம இருக்கலாம் நோய் உறுதி ஆகல அப்படினு சொல்லலாம் சில இடங்கள்ல அப்படி பண்றாங்க அந்த மாதிரி வழி ஷார்ட் கட் நம்ம நோய் கட்டுப்பாடு எல்லாமே நோய் கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை அதற்கு தான் கூடும் இடங்கள் மெயின் ரிஸ்க் வந்து மூடிய அறைக்குள் கூட்டம் சேர்ந்தால் அந்த கூட்டம் சேரும்போது 10 லேந்து 15 நிமிஷத்துக்கு மேற்பட்டு நம்ம கூடயே இருந்தா மாஸ்க் இல்லாம இதுதான் மேக்ஸிமம் ரிஸ்க் crowded closed crowded and contact அதுதான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம் நோய் தன்மையை புரிஞ்சுக்கணும்ங்க நம்ம வந்து இல்லங்க என்டைர் ஏரியால யாரும் மூவ் பண்ண முடியாதுங்கறதனால நோய் வந்து நம்ம கான்டாக்ட்ஸோட வீட்டுக்குள்ளே 20 பேர் மாஸ்க் போடாம இருந்தா நீங்க சொல்லக்கூடிய கணக்கீடு வந்து நமக்கு மார்ச் 1ஆம் தேதி 475 இருந்ததுன்னு வெச்சுக்கங்க அந்த எக்ஸாக்ட் எனக்கு ஞாபகம் இல்ல அப்ப சராசரியா 500 கீழ வந்தது இன்னைக்கு 1500க்கு மேல வரும்போது परसेंटेजன்னு பார்த்தா அப்படி வரும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்த பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளரிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.